வணக்கம் நம்ம நேற்று நைட்டு தான் ஒரு படம் பதும் அந்த படம் என்ன அப்படின்னா கனல் தெரியாமல் கேட்குறேன் இதெல்லாம் ஒரு கணல் இந்த படத்தில் வந்து யாரெல்லாம் பண்ணீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இது வந்து மலையாள படம் மலையாளத்தில் வந்து இது வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல ரிலீஸ் ஆயிருக்கு அதை வந்து தமிழ்ல பண்ணி இன்னைக்கு சாரி நேற்று நைட்டு தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க எதில் ரிலீஸ் பண்ணிக்க பார்த்தீங்கன்னா யூடியூப்ல ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அந்த படத்தில் வந்து ஏழாம் பண்ணிக்காமல் பார்த்தீங்கன்னா மோகல்லன் பண்ணியிருக்காரு அது போக மலையாளர் நிறைய பேர் வராங்க அவங்க பேர் நமக்கு கரெக்டாக எதுவுமே தெரியலை அதுக்கான இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னா நம்ம ஹீரோட ஃபேமிலியை வந்து வில்லன் வந்து கொலை பண்ணிடுறாரு அது கொலை பண்ணது இல்லாமல் அதை சூசைடு மாதிரி காமிச்சிட்டு போயிடுறாரு ஸோ நம்ம ஹீரோ வந்து நம்ம ஃபேமிலியை வந்து இது சூசைடாக கொலையா இல்லை கண்டுபிடிச்சாரா இல்லையா கண்டுபிடிச்சிட்டு ஏ வில்லனை என்ன பண்ணார் வில்லனை வில்லனை என்ன பண்ண போகிறாரு அப்படின்னு பிளான் பண்ணுறாரு அப்படி பிளான் பண்ணி இருக்கும்போது இன்னொரு ஃப்ரெண்டை பார்க்காரு ஸோ அவரோட சேர்ந்து இந்த வில்ல இன்னொரு ஃப்ரெண்டோட சேர்ந்து அந்த வில்லனை என்ன மாதிரி டார்ச்சர் பண்ணாங்க என்ன மாதிரி கொலை பண்ணாங்க ஏன் எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு ஃபுல்லாக சொல்கிறது தான் இந்த படத்தோட கதை ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னா இந்த படத்தோட கதை என்ன தான் இருந்தாலும் இந்த படத்தோட விவசாயம் கொஞ்சம் தார்மாராக இருக்கிறதுனால பாதிக்கு மேல இந்த படம் பார்க்கும்போது கொஞ்சம் எரிச்ச வர மாதிரி இருக்கும் அதாவது என்னன்னா ஸ்லோவாக போகும் என்னடா சவச்சவச்சவான்னு போதே அப்படின்னு ஒரு ஃபீல் இருக்கும் அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா இந்த படத்தில் தான் எல்லோரோட ஆக்கியும் நல்லா இருந்துச்சு யாரோட ஆக்கையும் பெருசாக குறை சொல்கிற மாதிரி இல்லை ரொம்ப நல்லா இருந்துச்சு ஆனால் அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா இந்த படத்தில் வந்து தமிழ் பிங் தான் ஸோ தமிழ்ட்ட பிங்க பொறுத்த வரைக்கும் உண்மையிலே நல்லா பண்ணியிருந்தாங்க பார்க்கவா இருந்துச்சு தமிழ் டப்பிங் அந்த டியூரேஷன் டியூரேஷனாக இயற்கையிலே தாறுமாராக இருக்குது ஸோ அதை அந்த தாறுமாறு டியூரேஷன் மட்டும் குறைச்சிருந்தாங்கன்னா இந்த படம் வந்து உண்மையிலே இன்னும் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு தோணுது எனக்கு படத்தோட டியூரேஷன் தாறு இருக்குன்னா இருக்குதுன்னா டியூரேஷனாக அதுக்காண்டி நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம்லாம் டியூரேஷன் இல்லை என்னென்னா கொஞ்சம் ஸ்லோவாக போகிற கதையை கொஞ்சம் வேகமாக காமிச்சோ இல்லை அந்த சீனை கட் பண்ணியோ படத்தோடய டியூரேஷன் குறைச்சிருந்தா அந்த மாதிரி சொல்கிறேன் மற்றபடி படத்தோட டியூரேஷன் பெரிய லென்த்துலாம் இல்லை ரெண்டரை மணி நேரமும் அந்த மாதிரி தான் ஓடுது ஸோ அவ்வளோதான் இந்த படத்தை பதி அண்ட் இந்த படத்தை பார்க்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா யூடியூப்லேயே இருக்கு யூடியூப்ல போட்டு சர்ச் பண்ணி பாருங்க வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக இதெல்லாம் ஒரு வீடியோ சொல்லி போடுது அப்படின்னு சொல்லி நான் கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஏங்க ம் தெரியாம தான் கேட்குறேன் இதெல்லாம் ஒரு